நாம் இன்று பொது அறிவு பகுதியில் வரலாறு பாடத்தினை பற்றி பார்க்கலாம். மொகஞ்சதாரோ என்பது எந்த மொழி சொல்? சிந்தி மொழி. சிந்துவெளி நாகரிகத்தில் மொத்தம் எத்தனை தானிய களஞ்சியங்கள் இருந்துள்ளன? ஆறு. தானிய களஞ்சியத்தின் நீளம் 45.71 மீட்டர், அதாவது 150 அடி. தானிய களஞ்சியத்தின் அகலம் 15.23 மீட்டர், 50 அடி. சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட சாலைகள் சந்திக்கும் போது எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது? செங்கோணம். சிந்துவெளி மக்கள் மேற்கொண்ட சுடுமட்பாண்ட தொழில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? டெரகோட்டா. சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை, சித்திர எழுத்து முறை. மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட நாட்டிய மங்கை, அதாவது நடன மாதுவின் உருவ சிலை எதனால் ஆனது? வெண்கலம். சிந்துவெளி மக்களின் சமய வழிபாட்டின் சின்னம் அரச மரம். சிந்துவெளி மக்கள் வழிபட்ட கடவுளின் பெயர் என்ன? பசுபதி. இரும்பு மற்றும் குரோமியம் ஆகிய இரண்டு உலோகங்களின் கலவை சில்வர். செம்பு மற்றும் வெள்ளீயம் ஆகிய இரண்டு உலோகங்களின் கலவை வெண்கலம். செம்பு மற்றும் துத்தநாகம் ஆகிய இரண்டு உலோகங்களின் கலவை பித்தளை. இரும்பு மற்றும் மாங்கனீசு ஆகிய இரண்டு உலோகங்களின் கலவை எஃகு. மனிதனுக்கு முதன் முதலில் தெரிந்த உலோகம் செம்பு. இந்திய நாகரிகத்தின் தொடக்கமாக கருதப்படுவது சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர். இந்திய தொல்லியல் துறை எப்போது நிறுவப்பட்டது? 1861. இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுதில்லி. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தம்முடைய நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்த வருடம் 1920. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு 1,300,000 சதுர கிலோமீட்டர். சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட கிராமங்களின் எண்ணிக்கை 200க்கும் மேற்பட்டவை.